ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் அலாட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வேலைவாய்ப்பு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை ஹைகோர்ட்ல இருந்து ஒரு புதிய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஒரு 305 காலி பண்ணிட்டுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண போறீங்க. எப்படி அப்ளை பண்றது, என்ன குவாலிபிகேஷன், எவ்வளோ சேலரி, எப்படி அப்ளை பண்றது, அனைத்து விவரங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வேலைவாய்ப்பு வீடியோகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஜாப்ஸ் அலாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதெல்லாம் இது போல வேலைவாய்ப்பு வீடியோகள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் த நோட்டிபிகேஷன் 1/7/2019 நேற்று ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 31/7/2019. லாஸ்ட் டேட் பேங்கிங் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2/8/2019. இந்த பிடிஎஃப் லிங்க் அப்ளை பண்ணுற வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துறேன். இதை ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து கோர்ட் மூலமே எக்ஸாம் வச்சு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு, இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சம்பளம் பொறுத்த வரைக்கும் 20,600 கொடுத்துருக்காங்க, 65,500 வரைக்கும். லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லெவல் இருக்கு. இதற்கு காலி பணியிடங்கள் 76. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் சம்பளம் 19,500 இருந்து 62,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கு லெவல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லெவல் இருக்கு. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டான வேலைவாய்ப்பு தான், 229 காலி பணியிடங்கள், 229 காலி பணியிடங்கள். இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டிஏ டிசி பிசிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 18-35, அதே போல் எம்பிசி பிசி எம் பிஎம்எஸ் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸுக்கு இவர்களுக்கு 18-30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2/7/1994 பிறகு பிறந்திருக்க வேண்டும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 2/7/1989 பிறகு பிறந்தவரும் கண்டிப்பாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன முடிச்சிருக்குன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பொறுத்த வரைக்கும் எனி பேசிக்கலி டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெக்யூர்மெண்ட் யூனிவர்சிட்டியில், இந்தியன் யூனிவர்சிட்டியில் எங்கேனாலும் முடிச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங்கு அந்த மாதிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போன்று நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அவ்வளோன்னு எதிர்பார்த்துக்கு வந்த டைப்பிஸ்ட், இதற்கு எனி பேசிக்கல் டிகிரி, பேச்சுலர் டிகிரி எதனால முடிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் ஆன் ஆர்ட்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங் இது மாதிரி முடிச்சுனா அப்ளை பண்ணலாம். இதற்கு நீங்கள் மஸ்ட் பர்சூடு கவர்மெண்ட்டில் டைப்ரைட்டிங், தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர் முடிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருந்தாலும் வரலாம், முடிக்கலனாலும் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம் என கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்க. எல்லாம் பேசிக்கல் டிகிரி, கம்ப்யூட்டர் முடிச்சிருங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். பேசிக்கல் டிகிரி எதுவும் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தா கம்ப்யூட்டருக்கு முடிக்க முடியும். அதனால் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் எம்பிசி டிசி அதர் பேக்ரவுண்டுக்கு 300 ரூபாவும், அதே போல் எஸ்சி எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கடுத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷனு, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறது, டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. 75 மினிட்ஸ் ஆப்ஜெக்ட் டைப், ஓஎம்ஆர் சீட்டில் 90 மினிட்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ், எஸ்எல்சி 25 மார்க், 8 மார்க் எடுத்த பாஸ். பார்ட் பியில் வந்து 15 மார்க் எடுக்கணும். பார்ட் சியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் குவாலிஃபிகேஷனு, நீங்கள் முடிச்சிருக்கிற ஜென்ரலு, டிகிரி, பேசிக்கல் குவாலிஃபிகேஷனு அந்த மாதிரி கேட்டது ஒரு 11 மார்க். அதில் பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸு டைப்ரைட்டிங்கில், நீங்கள் டைப்பிங் சாரி ஆப்ஜெக்ட் கொஸ்டின் வைப்பாங்க. மொத்தம் 90 மினிட்ஸு, 75 மார்க் எடுக்கணும். அதே போல் டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார் த கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு தகுந்தமாக இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் 45 வேர்ட்ஸு, அதே டைப்பிங் 45 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குவாங்க. இந்த கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் படிக்கும் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதே போல் டிஎன்எஸ்சி பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தமிழ்ச்சா சொல்லலாம்.